Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம வீட்ல யூஸ் பண்ற गरम मसाला தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சிட்டு ஒரு 8 ஸ்பூன் போல மல்லி சேர்த்திருக்கேன். நான் எல்லாமே இந்த ஸ்பூன்ல தான் அளவெடுத்து சேர்த்திருக்கேன். ஸ்பூன் நிறைய இருக்க மாதிரி தான் எடுத்துிருக்கேன். மல்லி கொஞ்சம் பச்சையா இருக்க மாதிரி இருக்கு. அதனால 8 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு காஞ்ச மல்லியா இருந்தா இன்னும் 2 ஸ்பூன் கூட சேர்த்து போட்டுக்கலாம். ஏனா பச்சையா இருக்கதனால இதோட ஸ்மெல் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கும். அதனால கம்மியா சேர்த்திருக்கேன். இது போல மீடியமா வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. லைட்டா ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம இதை எடுத்து மாத்திரலாம். இப்போ இதல 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் கசகசா, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 5 ஏலக்காய் சேர்த்திருக்கேன். இதையும் ஸ்டவ் மீடியமா வச்சிட்டு இது போல கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நம்ம mix பண்ணி விட்டுட்டே இருக்கும்போதே இதளோட ஸ்மெல் லைட்டா வரும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம இத எடுத்து மாத்திரலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம வீட்ல செய்யற பொரியல் கூட்டு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கறி குழம்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ இதையும் நம்ம மாத்திரலாம். சூடா ஆறனதுக்கு அப்புறமா மிக்ஸர் ஜார்ல சேர்த்து நம்ம இத அரைச்சுக்கலாம். இப்போ நான் இத அரைக்கிறதுக்காக மிக்ஸர் ஜார்ல சேர்த்துட்டேன். நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். சூப்பரா गरम मसाला ரெடி ஆயிச்சு. நம்ம प्रीवियसா போட்ட வீடியோல வடகரி எல்லாத்துக்கும் இது யூஸ் பண்ணிருப்போம். இதே பவுடர் தான் யூஸ் பண்ணிருக்கோம். இது கூட நம்ம பட்ட வகைகள்லாம் சேர்த்து அரைச்சோம்னா அது பிரியாணிக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம வெறும் गरम मसालाல அதெல்லாம் யூஸ் பண்ணல. பிரியாணி கறிக்கிற மசாலா தனியா இன்னொரு வீடியோல போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணுங்க. Thank you friends. Thanks for watching.